ஹலோ வணக்கம் ஒரு சமீபத்திய செய்தி தமிழ் வழி படித்தவர்களுக்கு அரசு பணியில் இருபது சதவீத இடஒதுக்கீடு சட்ட திருத்தத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசிதழில் வெளியிட்டது தமிழக அரசு சரி இந்த தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கான டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்த கடந்து வந்த பாதையை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவையில் நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் போது அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் என்ன அறிவிப்புனா தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் இருபது சதவீதம் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை எப்போ வெளிவந்துச்சுன்னா ரெண்டாயிரத்து பத்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வெளியிட்டு அதிலிருந்து நடைமுறைக்கு வந்ததுங்க ஆனால் இதில் ட்ராபேக் என்னன்னா ஸ்கூல் ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு டிகிரி இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் வாங்கணுன்றதுக்காக சில பேர் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் போட்டு தமிழ் மீடியம் படித்து அந்த சர்டிஃபிகேட் வச்சு ஜாபுக்கான அவங்களுக்கான முன்னுரிமையை மேம்படுத்திக்கிட்டாங்க ஸோ இது உண்மையாகவே தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்துச்சு ஸோ இந்த முரண்பாடுகளை களைவதற்காக கடந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் பதினாறாம் தேதி சட்டப்பேரவையில் பணியாளர் நலன் மற்றும் மீன் மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள் ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தார் அதன்படி என்னன்னா பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதியை வச்சு ஒரு தேர்வு வருது அப்படின்னா அவங்க பத்தாம் வகுப்பு வரலாம் தமிழ் மொழி படிச்சிருக்கணும் அதே போல பன்னெண்டாம் வகுப்பு கல்வித் தகுதியாக வச்சு ஒரு தேர்வு வருதுன்னா அவங்க பன்னெண்டாவது முழுக்க அதாவது பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் சரி இப்போ டிகிரி வந்திருக்கு டிகிரி வச்சு டிகிரியை கல்வி தகுதியாக வச்சு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பத்தாம் வகுப்புலையும் தமிழ் படிச்சிருக்கணும் பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கணும் ப்ளஸ் டிகிரியும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அப்போ தான் அவங்க முழுமையாக இந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டை பயன்படுத்த முடியும் இதில் மாற்றி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட் குவாலிஃபைடு சரிங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தகுதியாற்றவர்கள் இதான் அவங்க சொல்லியிருக்காங்க சரி ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழ் வழி படித்தாச்சு அடுத்து டிகிரியும் வந்து சில பேர் வந்து டிகிரி மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க சரி டிகிரியை வந்து கரசில் போடலாமா கரசில் தமிழ் வழியில் போட்டு இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தலாமான்னா அது மாதிரி தான் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இது சமீபத்தில் மதுரை கிளைக்கு ஒரு மனுதாரர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆட்சேபம் தெரிவிச்சிருந்தார் என்ன ஆட்சேபம்னா நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் அதாவது டிகிரி இங்கிலீஷ் மீடியமில் படிச்சுட்டு ஆங்கில வழியில் படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக மட்டும் கரைசில் ஒரு தமிழ் மீடியத்தில் டிகிரி போட்டு அவங்க வந்து முன்னாடி வந்து வேலையை ஆக்குவி பண்ணிக்கிறாங்க வேலை வாய்ப்புலாம் முன்னுரிமை முன்னாடி போயிடுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக தமிழ் மொழி படித்தவங்களுக்கு பின்னடைவு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு மனு போட்டுருந்தார் ஸோ அதை வந்துட்டு அந்த மதுரை பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுட்டாங்க ஸோ போல் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைகள் எழும்புது ஸோ இப்போ வந்து ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா முழுசாக தமிழ் மீடியம் படித்தவங்க மட்டும்தான் இந்த இருபது சதவீதம் இடஒதுக்கிட்ட பயன்படுத்த முடியும் டென்த்து குவாலிஃபைனா டென்த்தும் தமிழ் ப்ளஸ் டூ குவாலிஃபைனா ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழ் டிகிரி குவாலிஃபைனா டிகிரி வரைக்கும் சரிங்களா டிகிரியை கல்வி தகவலையை வச்சாங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் டென்த்து ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழ் படிச்சுட்டு டிகிரியும் தமிழ் வழியில் தான் இந்த இருபது சதவீதம் இடஒது ஒரு கிட்ட பயன்படுத்த முடியும் சரி அப்போ அந்த டிகிரி தொலைத தொலைநிலை கல்வியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தா அவங்க பயன்படுத்தலாமலாம் தாராளமாக பயன்படுத்தலாம் சரிங்களா இதுக்கான அரசாணை அதுக்கான பிடிஎஃப்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பார்வர்ட் பண்ணுங்க பிளஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் ப்ளஸ் வந்து டெலகிராம் சேனல் லிங்க்கும் இருக்கு நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க